வெல்கம் டு மை சேனல். நான் கிளவினா அஜித். யார அஜித் ரசிகரை கிழிச்செடுத்த கஸ்தூரி, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நடிகர் கஸ்தூரி முன்னணி நடிகராக பல பேர் கூட வளம் வந்திருந்தாலும் இந்தி, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் இவங்க முன்னணி நடிகராக இருந்திருக்காங்க. இவங்க நடனத்துலேயும் கலக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன பண்ணாலுமே ஒரு மோட்டிவோட ஸ்பிரிட்டோட பண்ணுற கேரக்டர் தான் நம்ம கஸ்தூரி சங்கர். இவங்கள நம்ம அஜித் ஃபேன்ஸில் ஒருத்தவங்க இந்த வீடியோவை போட்டு இதில் ஆடுறது நம்ம கஸ்தூரி கிழவி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து கொந்தளிச்சு போன கஸ்தூரி சங்கர் உடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணி, ஆமாம் நான் கிழவி தான், ஆனால் என்னை விட கூட 5 வயசு இருக்கிற அஜித் சார் யார் அப்படின்னு சொல்லி போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்களாம். இப்போது ஹேஷ்டேக் வேற போட்டிருக்காங்களாம்மா, அஜித்குமார் அப்படின்னு. இதனால் ரொம்பவே ஆக்ரோஷம் அடைஞ்ச அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்களா கஸ்தூரி மேலே. கஸ்தூரி சொல்கிறாங்களாம், பரவி வரும் காய்ச்சலின் மேலே அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டைமை இப்படிலாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இதனால் எதுக்கு தேவையில்லாமல் நடிகர்களையும் நடிகைகளுக்குள்ளேயும் நீங்கள் இப்படி சர்ச்சையை கிளப்பி விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவான மைண்டில் பேசியிருக்காங்களா நம்ம கஸ்தூரி. இதை பற்றி நம்ம அஜித் சார் கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்காங்களா, இல்லை எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்களாம். போய் வேற வேலை இருந்தால் பாருங்கடா, உங்களை மாதிரி டர்ட்டி அஜித் ஃபேன்ஸ்க்கெலாம் என்னால் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஹேஷ்டேக் டர்ட்டி அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஹேஷ்டேக் ரொம்பவே ட்ரெண்டாகவும் வைரலாகவும் போயிட்டுருக்கான். நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்களாம். எதுக்கு ஒரு தனி மனிதனை இப்படி அவதூறாக பேசணும், அவதூறாக பேசினதுக்கு என்னால் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சங்கர் ரொம்பவே வந்து பிடிவாதத்துடன் இருக்காங்களாம். இதனால் நான் கேஸ் போட்டேன்னா நடிகர்களுக்குள்ளேயும் ரொம்ப பிரச்சனை வரும், எதுக்கு தேவையில்லாமல் ஃபேன்ஸ் உள்ளே வராங்க, எங்களுக்குள்ளே 1000 இருக்கும், நாங்கள் நடிப்போம், சண்டை போடுவோம், பேசுவோம், அந்த மாதிரி நிறைய இருக்கும், ஆனால் எதுக்கு ஃபேன்ஸ் உள்ளே வந்து இந்த மாதிரி குட்டையை கிளப்புறாங்க, இதனால தான் பல சண்டைகள் வர்றதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சங்கர் பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சேடாகவும், எதுக்கு ஒருத்தர் பண்ண தப்புக்கு எல்லாரும் அனுபவிக்கணும்னு யோசித்துக்கிட்டு இருக்காங்களாம். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். மேலும் இந்த வீடியோக்கு பற்றின கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.